என்ன சொல்லுவான், நம்மளை பார்த்து மதவாதி என்று சொல்லுவான், மதவாதி என்று சொல்லுவான். இது மதவாத கட்சி தமிழகத்திலே, குறிப்பாக வெள்ளூரிலே அது போன்ற ஒரு பிரிவினைவாதம் ஏற்படுத்தி இந்து மக்கள் வைத்திருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் கோவில் மிக மிக புராதமான கோயில் ஐயா. இந்தியாவிற்கு எங்கும் இல்லாத பெருமை இருக்கக்கூடிய கோயில் இருக்குங்க ஐயா. குறிப்பாக மும்மூர்த்திகளாக இருக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் காட்சியளிக்கக்கூடிய கோவில், முப்பெரும் தேவியாக இருக்கக்கூடிய லட்சுமி சரஸ்வதி பார்வதி ஒரு சேர அருள்வளிக்கக்கூடிய கோயில் இந்தியாவில் எங்கேயுமே இல்லைங்க ஐயா, உங்களுடைய ஜலகண்டேஸ்வரர் கோவில் மட்டும்தான். அதற்கு இங்கே மக்கள் கடுமையாக போராடி எப்படி மேலே வடக்கில ராமருக்கு கோவிலோ அதே போல தமிழகத்தில ஜலகண்டீஸ்வரரை மீட்டெடுத்து மிகப்பெரிய காரியம் இங்கே வெள்ளூரில் நடந்திருக்கிற சகோதர சகோதரர்களை நாம் மறக்கக்கூடாது. ஆனால் நம்முடைய கலாச்சாரத்தை மீட்டெடுத்தால் மதவாதி என்கின்ற முத்திரை நமக்கு நமக்கு என்ன சேர வேண்டியதோ முறைப்படி நியாயமாக தர்மத்தின்படி மிக பொறுமையாக அதை செய்தால் மதவாதி என்கின்ற முத்திரை. திமுக இவனும் செய்ய மாட்டான், செய்யறவனையும் விடமாட்டான். இன்னைக்கு 19 நாடுகள் அமைப்புகள் ஐயா, 14 நாடுகள் 5 அமைப்புகள் உலகத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தன்னுடைய உயரிய விருதை கொடுத்திருக்கிறார். இந்தியாவை பாரத் ரத்னா இன்னைக்கு நம்முடைய எல் கே அத்வானி ஐயா அவர்களுக்கு பாரத் ரத்னா நம்முடைய மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்து கௌரவிச்சிருக்கிறார். அது போல ஒரு ஒரு நாட்டினுடைய உயரிய விருது இருக்கு ஐயா. மோடி அவர்களுக்கு 14 நாடுகள் 5 அமைப்புகள் கொடுத்திருக்கிறார். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும், அந்த 14 நாடுகளிலே 6 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் என்று, 6 இஸ்லாமிய நாடுகள் சரியாலா இருக்கக்கூடிய நாடுகள் தன்னுடைய உயர்ந்த விருதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்து கௌரவித்திருக்கிறார். அவர்களுக்கு தெரியும் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய கலாச்சாரத்தை இந்தியாவில மீட்டெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று, நம்மை மதவாதி என்று சொல்கின்றார்கள். பார், எல்லோரையும் அரவணைத்து மிக பொறுமையாக எல்லா மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் மீது திமுக காரை இந்த ஒரு குற்றச்சாட்டை தூக்கிட்டு வருவாங்க. அதனால் இந்த முறை என்னுடைய அன்பான வேண்டுகோளுங்க, வேலூர் பாராளுமன்றத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் 2 விதமான அரசியல் இருக்கு. ஃபர்ஸ்ட் மத அரசியல், இந்து முஸ்லீமை பிரித்து மத அரசியல் பண்ணிடுறோம். இந்துக்கள் ஒற்றுமையை கெடுக்க ஜாதி அரசியல் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் மத அரசியல் பண்ணி பிரிச்சு, ஜாதி அரசியல் பண்ணி இந்துக்களை பிரிச்சது, அப்புறம் திராவிட கட்சிகள் இங்கே கூட வச்சலாம். இதைத்தான் 70 காலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஐயா. இந்த முறை அதை முறியடிக்க வேண்டும், ஜாதி அரசியலை முறியடிக்க வேண்டும், மத அரசியலை முறியடிக்க வேண்டும். அதற்கு சரியான இடம் நம்முடைய வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதி. தமிழகத்துல ஒரு மாவட்டத்துல ஒரு பாராளுமன்ற தொகுதியில மத அரசியலையும் ஜாதி அரசியலையும் நீங்கள் முறியடிக்க வேண்டும் என்றால் அது வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில நீங்கள் முறியடிக்க வேண்டும் ஐயா. 2014 தாமரை இங்கே போட்டியிட்டது தாமரை சங்கம் ஐயா நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஏசி சண்முகம் அவர்கள் 325,000 வாக்குகள் தாமரைக்கு அன்னைக்கு அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் வேட்பாளராக இருக்கும் பொழுது 325,000 வாக்குகள். இந்த முறை வேலூர் சட்டமன்றத்தில் 2014 1,750 வாக்குகள் கம்மியாக நம்முடைய தாமரை 2வது வந்துச்சுங்கய்யா. அதை இந்த முறை நீங்கள் நிவர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளுங்க. குடியாக்கத்திலிருந்து ஒரு தொகுதியாக இந்த முறை தாமரை பெட்டியை திறந்தாலே முதல் ரவுண்டில் இருந்து லீடு என்பதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் ஐயா. வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள், மத அரசியலை உடைத்து ஜாதி அரசியலை உடைத்து வேலூரினுடைய வளர்ச்சிக்கு அடுத்த கட்டம் வேலூர் செல்ல வேண்டும். இழந்த உங்களுடைய சரித்திர பாரம்பரியத்தை மீட்டெடுக்க வேண்டும். வெள்ளூர் கோட்டை உலகம் முழுவதும் போகணும். எப்படி மோடி ஐயா மகாபலிபுரத்துக்கு சைனீஸ் பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்தாங்களோ ஐயா, அடுத்த முறை ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் வந்தா வேலூர் கோட்டையிலே அந்த மீட்டிங் நடக்க வேண்டும். அதற்கு நீங்கள் துணை இருக்க வேண்டும். அதற்கு வேலூர் மோடி ஐயாவின் கூட நிக்கணுங்கள். உலக அரங்கில உலக மையப்புள்ளி உலக மேப்ல ஒரே நல்ல வேலூர் போய் உட்கார்ந்துருங்க ஐயா. இன்னைக்கு இதை செய்யக்கூடிய ஒரே ஒரு உலக தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஏன் நாங்க ஐயா ஒண்ணுமே இல்லைங்க ஐயா, லட்சதீப்ல போய் நடந்தாருன்னா போதும். அவர் ஒண்ணுமே இல்லை, லட்சதீப்ல போய் நடந்தா போதும். லட்சதீப்பினுடைய புக்கிங் 3,350% ஏகிறோம். ஒன்னும் இல்ல, போய் நின்னா போதும், அந்த ஊரில் நிக்கணும் மோடி அவர்கள். இன்னைக்கு மோடியினுடைய பிராண்ட் வேல்யூ ஐயா நம்பிக்கை. என்னை உலகத்துல ஒரு பிராண்டுக்கு வேல்யூ இருக்குன்னா அது ஃபார்ச்சூன் 500 கம்பெனி இல்லைங்க ஐயா. ஒரு காலத்துல
நிறுவனத்திற்கு பிராண்ட் வேல்யூ இருக்கும். இன்னைக்கு நம்பர் ஒன் பிராண்ட் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கட்டும், ஒரு இயக்கமாக இருக்கட்டும், அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நாம எப்படி அவரை பயன்படுத்திக்க போறோம்னு யோசிக்கணும் ஐயா. நாம் எப்படி பயன்படுத்திக்க போறோம்னு யோசிக்கணும். 2024-29 வரை மோடி அவர்களுடைய பிராண்ட் வேல்யூவை உள்ளூர் வளர்ச்சிக்கு, வேலூருடைய வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுத்திக்க போறோம். இன்னைக்கு உங்க கதிரானந்த் அவர்கள் பிராண்ட் வேல்யூ நெகட்டிவ் பிராண்ட், மைனஸ் இருக்கு, வர்றது வராது. அதனாலதான் நான் பண்ண வேண்டுகோள், துரைமுருகன் டபுள் மைனஸ் இருக்காங்க, வரலான்னு யோசிச்சவங்களும் வரமாட்டாங்க. இவங்களுக்கு கப்பு கட்டி பணத்தை கொடுத்து இந்த ஊர்ல வந்து என்னையா கம்பெனி ஆரம்பிக்கிறது. அதனால் சகோதர சகோதரர்களே, என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த முறை வேலூர் சட்டமன்ற தொகுதி நீங்க ஒரு மிகப்பெரிய லீடு தாமரைக்கு கொடுத்து, தாமரையை வளர வைத்து ஒரு பெரிய லீடு வேலூர் சட்டமன்ற தொகுதியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுக்கணும். வேலூர் பாராளுமன்ற தொகுதியை நீங்கள் வென்று கொடுத்தால் மாநில தலைவராக உங்களுக்கு உறுதிமொழி அளிக்கின்றேன். வேலூர் கோட்டைக்கு நரேந்திர மோடி அவர்களை கொண்டு வருகின்றோம் என்கின்ற உறுதிமொழி ரெக்கார்டு பண்ணிக்க, ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கோங்க ஐயா. திமுக மாதிரி வாக்குறுதியை கொடுத்துவிட்டு ஓடி போகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி இல்லை. ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கோங்க, வேலூர் கோட்டைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேலூர் பாராளுமன்றத்தை நீங்கள் அர்ப்பணித்த பிறகு உலகத்தினுடைய மையப்படத்துல வேலூர் கோட்டையும் வேலூர் மக்களும் உங்களுடைய பாரம்பரியத்தை கொண்டு போறோம், டூரிஸ்ட் கொண்டு வரோம், வளர்த்துறோம், இந்த நகரத்தினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறோம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய ஒரு ஓட்டு நம்பிக்கையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 2024 நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைத்து மிக பொறுமையாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இந்த யாத்திரையிலே பங்கெடுத்துக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கங்களை தெரிவிக்கிறேன். மிகச்சிறப்பாக இந்த யாத்திரை நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் மிகச்சிறப்பாக இந்த யாத்திரையை அவருடைய வேலூர் மாவட்டம் முழுவதுமே மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். நேற்று குடியாத்திரத்திலே சரித்திரம், சரித்திரங்கள் ஐயா, நடக்க முடியல, பஸ்ல போனோம். இன்னைக்கு வேலூர்லயும் நடக்க முடியல, ஆனா ரெண்டு நாள் பஸ்ல போனா நீங்க தப்பா பேசுவீங்க, கஷ்டப்பட்டு நடந்து வந்தோம். கை கிண்டீங்க, காலை கிண்டீங்க, கை பிடிச்சிருந்தீங்க, எது நீங்கள் இருந்தாலும் கூட நாங்கள் நடந்துதான் வருவோம் என்று எவ்வளவு மக்கள் பிரிவில் இருந்தாலும் கூட எனக்கு வேலூர்ல நடந்து வந்தாங்க. ஏன்னா 2 நாட்கள் நம்ம தொடர்ந்து பஸ்ல போகக்கூடாது, தவறாக மக்கள் பேசுவார்கள், சரியா இருக்காங்க. நேற்று குடியானத்துல நடந்தோம், நடக்க முடியுங்க ஐயா, 100 மீட்டர் நடந்துட்டு பஸ்ல ஓடி போய் ஏறிட்டோம், மறுபடியும் போயிட்டு மறுபடியும் நடந்தோம், மறுபடியும் மக்கள் விடணும். இன்னைக்கு வேலூரும் அதே போலதான் நீங்க செஞ்சீங்க, ஆனா உங்க அன்பு மலையில எப்படியோ கஷ்டப்பட்டு கடைசி பகுதிக்கு வந்து சேர்த்து விட்டோம். அப்படிப்பட்ட எழுச்சி நம்முடைய வேலூர் பாராளுமன்ற தொகுதி முழுவதும் இருக்கிறது. வேலூர் இருக்குன்னா அதற்கு மிக கடுமையாக முகமே தெரியாதுங்க ஐயா, நம்ம கட்சிக்காரங்க எங்கேயாச்சும் ஓரத்தில் நின்றுப்பாங்க, அவங்க பாட்டுக்கு அமைதியாக அவங்க வேலை செய்வாங்க, இளைஞர்கள் அவங்க பாட்டுக்கு வேலை செய்வாங்க. மகளிரணி இந்த கஷ்டத்துல அண்ணனுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்க முடியலையே, அண்ணனுக்கு ஒரு ஷால் போட முடியலையே, நம்ம மகளிரணி அவங்க வரும்போது அவங்க ஒரு குற்றச்சாட்டு. இங்க நம்முடைய கவுன்சிலர் அக்கா நின்று கொண்டிருக்கின்றார்கள், அமைதியாக அவங்களுடைய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் சகோதர சகோதரிகளே, முழுமையாக இந்த மாவட்டத்தினுடைய எல்லா நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதர சகோதரிகள் மிகச்சிறப்பாக இந்த ஏற்பாடு செய்ததற்காக மனதார பாராட்டுகின்றேன். அந்த கேப்டன் ஆஃப் தி ஷிப் என்று சொல்லக்கூடிய மாவட்ட தலைவர் அண்ணன் மனோகரன் அவர்களுக்கு என்னுடைய முழுமையான நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்கா கார்த்திகேயன் அவர்கள் மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர், இந்த மண்ணை சார்ந்தவர், உங்களுடைய மேயராக பணியாற்றி இருக்கின்றார். கட்சி வேகமாக வளர வேண்டும் என்கின்ற கடும் முனைப்பில் இருக்கக்கூடிய கார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் யாத்திரை பொறுப்பாளர் நரேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, தேசிய பொதுக்குழு உறுப்பினர் மூத்த தலைவர் அண்ணன் பிச்சாண்டி அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, மாநில வணிகப் பிரிவினுடைய செயலாளர் இளங்கோவன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, வேலூருடைய மாமன்ற உறுப்பினராக இருந்த அக்கா சுமதி, பாருங்க